வீட்டுக்குள்ள நுழைய முயன்ற பாம்பு கூட சண்டை போட்டு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எஜமானை ஒரு நாய் காப்பாத்தியிருக்கு. சென்னை அடுத்த ஆவடி பகுதியை சேர்ந்தவர்கள் மதிவாணன் நந்தினி தம்பதியினர். இவங்க தங்களுடைய வீட்டில் பாசமா ரெண்டு நாய்களை வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. அவற்றுக்கு மேக் டாம் அப்படின்னு செல்ல பெயருமே வச்சிருக்காங்க. வெளியாட்கள் யாராவது வீட்டிற்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு கில்லாடியாகவும் இருந்திருக்காங்க இந்த இரண்டு நாய்களும். வழக்கம் போல மதிவாணன் வேலைக்கு போனதுக்கு பிறகு மனைவி நந்தினி வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க, வேலையையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுல இருக்க நாய் வழக்கத்திற்கு மாறாக ரொம்பவே சத்தம் போட்டு குறைச்சிட்டு வீட்டையும் சுத்தி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்திருக்கு. இதை கவனிச்ச நந்தினி வெளியே வந்து பார்த்தப்போ நாய்கள் வீட்டினுடைய பின்புறத்துல போய் நந்தினி அந்த இடத்திற்கு போகவே விடாம தடுத்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தப்போ 5 அடிக்கு நீளம் இருக்கக்கூடிய நாகப்பாம்பு வீட்டில் பூந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. உடனடியா நந்தினியை காப்பாத்தணும் அப்படின்னு நினைத்த அந்த நாய்கள் பாம்பு கூட சண்டையும் போட்டிருக்காங்க. நாய்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு வனத்துறை அதிகாரிகளையும் போன் செஞ்சு வர வச்சிருக்காங்க நந்தினி. அதுக்கப்புறமா பாம்பு படி வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்த போதும் கூடவே அந்த இரண்டு நாய்களும் பாம்பு கூட 1.5 மணி நேரமாக போராடி கடுத்தும் குதறியிருக்காங்க. அப்போ பாம்பு குத்தியதுல மேக் அப்படிங்கிற நாய் விஷம் ஏறி வாயில நுரை தள்ளி சம்பவ இடத்திலேயே துடிதுடுத்து இறந்திருக்காங்க. இதனை பார்த்த மற்றொரு நாய்டாம் கண்ணீர் சிந்தியபடியே பக்கத்திலேயே சோகமா உட்கார்ந்தும் இருந்திருக்கு. தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எஜமானை காப்பாற்றிய அந்த நாயினுடைய நன்றி உணர்வு அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதற்கிடையில பாம்பை பிடித்து வனத்துறையினர் காட்டுக்குள் விட்ட நிலையில் நன்றி உணர்வால் உயிர் நீத்த அந்த நாயினுடைய செயலுக்கு குடும்பத்தார் ரொம்பவே கண் கலங்கி போயிருக்காங்க. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.